ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய மகளுக்கு ஒரு பெண்மணி தலைவாரி கொண்டு இருக்கிறார். சீப்பு கீழே விழுவுது, தலைவாரக்கூடிய அந்த சீப்பு கீழே விழுவுது. உடனே அந்த பெண்மணி வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்கார அந்த பொம்பளை அந்த சீப்பை பிஸ்மில்லா என்று எடுக்கிறார். ஃபிரௌனுடைய மகள் யோசிக்கிறா, ஏந்த வாப்பச்சானே ரப்பு, ஏந்த வாப்பச்சானே ஒரே ஒரு ரப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இந்த பெண்மணி பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு என்று சொல்லி சொல்லுறா. இந்த பெண்ணை பார்த்து இந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறா, ஏந்த வாப்பவனி ரப்பாக ஏற்காம வேற யாரோ ஒருவரை நீ ரப்பாக ஏற்றிருக்கிறாயே. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்லுறா, உன்னுடைய வாப்பட ரப்பும் என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ், அவன் ஒருவன் மாத்திரத்தான். உடனே அந்த பெண்மணி அந்த பெண் போய் வாப்பகிட்ட சொல்லுறா, இப்படி இந்த பெண்மணி யாரோ ஒருவரை அல்லாஹ்வ ரப்பாக ஏற்றிருக்கிறார். ஃபிரௌன் வந்து சொல்லுறான், நீ உடனடியாக என்ன மாத்திரம் தான் ரப்பாக ஏற்க வேண்டும், என்ன மாத்திரம் தான் தெய்வமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெண்மணி சொல்லுறா, என்னுடைய உயிர் போனாலும் நான் இந்த தௌஹீதை விட்டு நான் போக மாட்டேன், என்னுடைய கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு மூன்று குழந்தைகள் என்று சில ரிவாயத்துகளை வந்திருக்குது. ஒவ்வொரு குழந்தையாக ஃபிரௌன் என்ன செய்யறா, நெருப்பில் போட்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையாக நெருப்பில் போட்டிருக்கிறார். முதலாவது குழந்தை, இரண்டாவது குழந்தை, மூணாவது பால் குடிக்கக்கூடிய அந்த சிறிய குழந்தையையும் உயிரோடு எரிக்கும் போதே, இந்த நேரத்திலேயாவது தாய் இஸ்லாத்தை விடுவாளா என்று எதிர்பார்த்து ஃபிரௌன் அந்த மூணாவது குழந்தையை எரிக்கும் போதே அந்த குழந்தை பேசுது, உம்மா நீங்க பொறுமையாக இருங்க, நீங்க ஹக்கில் இருக்கிறீங்க, நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த குழந்தையும் எரிக்கப்படுது. அந்த குழந்தை எரிக்கப்படும் போது அந்த தாயுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த கஷ்டம், அந்த குழந்தை எரிக்கப்படும் போது அந்த தாயுடைய உள்ளத்தில் இருந்த அந்த 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 வேதனை, அதே வேதனை தான் இன்று 20 நாள் பிறந்த குழந்தை எரிக்கப்படும் போதும் அந்த தாய் தந்தையுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். இன்னைக்கு நாம ஃபேஸ்புக்ல ஆராய்ப்பு என்று போட்டுட்டு போறோம், குழந்தையுடைய போட்டோ ஷேர் பண்ணிட்டு போறோம், எரிக்கப்பட்டவர்களுடைய ஜனாதாவை ஷேர் பண்ணிட்டு போறோம். நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த எரிக்கப்பட்டவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினோமா? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டோமா? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினோமா? நாம் போராடுறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மரணித்தவர்களுக்காக, எரிக்கப்பட்டவர்களுக்காக நாம் நம்மால் முடிஞ்ச எந்த உதவியை செய்திருக்கிறோம்? காய்பான ஜனாதா தொழுகிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இந்த ஃபேஸ்புக் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவர் மௌத்தாகினா, ஒருவருடைய ஜனாதா அறிவிக்கப்பட்டா, ஒருவர் இன்னாக ராஜு என்று போட்டா, எல்லோருமே இன்னால் இல்லா இன்னால் இல்லா இன்னால் இல்லா. சகோதரர்களே, இதனால என்ன பலன் கிடைக்க போது? நாங்கள் இந்த யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவது அல்ல, இந்த ஜனாதாக்களை கேள்விப்படும் போது நாங்கள் சுஜூதுல விழுந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், சுஜூதுல விழுந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு குர்ஆன் பேசுது அஸ்ஹாபுல் உஹ்துத், கிடங்கு வாசிகளுடைய சம்பவத்தை குர்ஆன் பேசுது, கிடங்கு வாசிகளுடைய சம்பவத்தை குர்ஆன் பேசுது. அதே அந்தந்த ஒரு ஊர்ல வாழ்ந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்துல ஒரு தாய்க்கு முன்னால ஒரு குழந்தை எரிக்கப்படுவது, இது இன்னொரு சம்பவம். அந்த குழந்தையும் எரிக்கப்படும் போது தாயை பார்த்து அந்த குழந்தை சொல்லுது, இஸ்மிரியா உம்மா, இஸ்மிரியா உம்மா, உம்மாவே தாயே நீ பொறுமையாகிறீ, நீ ஹக்கில் இருக்கிறாய். அந்த தாய்க்கு முன்னால் அந்த குழந்தை அந்த கிடங்கில் போட்டு எரிக்கப்படுற நேரத்துல அந்த தாயுடைய உள்ளத்துல என்ன கஷ்டம் இருந்திருக்குமோ, அதே போல இந்த இலங்கை நாட்டுல எத்தனை ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதோ அந்த கஷ்டம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்துல நாம் என்ன செய்யலாம்? எங்களால் என்ன செய்ய முடியும்? கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் யுத்தம் செய்யுங்க, சண்டை புடிங்க. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் சொல்றோம் சஹாபாக்கள் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க, அந்த கஷ்டங்களை பேச முடியும். ஆனால் அந்த கஷ்டங்களை யார் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அவர்களால் மாத்திரம்தான் அந்த கஷ்டத்தை உணர முடியும். அந்த அந்த கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? உதாரணமாக
அல்லாஹ் மன்னிக்கோடும், இன்றைக்கு இந்த முழு இலங்கையும், இன்றைக்கு இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பௌத்த சகோதரர்கள், ஹிந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லோருமே இன்றைக்கு அந்த 20 நாள் பிறந்த குழந்தை இருக்கிற நேரத்துல எல்லோருமே தன்னுடைய கவலையை தெரிவிச்சாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய கண்ணீரை வடிச்சாங்க. ஒவ்வொருவரும் மதக்காக வேண்டி நிறைய போஸ்ட்களை போட்டாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணினாங்க. ஆனா இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது? அந்த குழந்தைக்கு நாம செய்யக்கூடிய கடன் என்ன? அந்த குழந்தைக்கு எங்களால என்ன செய்ய முடியும்? முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. குழந்தைகள் வஃபாத் ஆகும் போது அது சாதாரணமானது அல்ல. அந்த பெற்றோர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பார். எந்தெந்த சமூகத்தை யார் யார் எரித்தார்களோ அந்த எரிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை வரலாறுகளில் பிறட்டி பாருங்கள். யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள். அநியாயக்காரர்கள் யாரெல்லாம் இந்த பூமிக்கு மேலால் நிரந்தரமாக வாழப் போறதும் கிடையாது. பணத்துக்காக, அரசியலுக்காக, கஷ்டப்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் மற்றவர்களை நோவினை செய்ய முடியும் என்று நோவிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்ததை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காமல் மரணிக்க மாட்டார். நிச்சயமாக நாம் பௌத்த சகோதரர்களுக்கு அநியாயம் செய்தால், நாம் ஹிந்து சகோதரர்களுக்கு அநியாயம் செய்தால், நாம் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அநியாயம் செய்தால் நாமும் ஒரு நாள் அந்த சோதனை அனுபவிக்க வேண்டிய வரும். இஸ்லாம் சொல்லுது, எறும்பை கூட நீ எரிக்காதே, எறும்பை கூட நீ எரிக்காதே என்று சொன்ன இந்த மார்க்கத்தை தான் நாம் ஏற்றிருக்கிறோம். சிலர்கள் தவறு செய்யலாம், 5 விரலும் ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்றோம். நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட சில விசஜந்துகள், மோசமானவர்கள் இருக்கலாம். அதற்காக வேண்டி மார்க்கத்தை மோசமான மார்க்கம் என்று சொல்ல முடியாது. பௌத்த சகோதரர்களில் சிலர்கள் இனவாதிகளாக இருக்கலாம், அதற்காக வேண்டி எல்லோர்களும் கிடையாது. நல்ல மதகுருமார்கள் இருக்கிறார்கள், நல்ல போதனைகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், என்ன சொல்ல வாரன் என்றா, இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் எங்களால முடிந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த பார்க்கணும். மரணித்தவர்களுக்காக அதிகமாக துவா செய்வோம். இருக்கக்கூடியவர்களுடைய ஜனாசாக்கள், இருக்கக்கூடியவர்களுக்கு ஷிஃபா கிடைப்பதற்காக நோன்பு பிடிப்போம். அல்லாஹிடத்தில் கெஞ்சுவோம், அல்லாஹிடத்தில் கதறுவோம், அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீங்க பயப்படவான, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னாங்களே, அதே மாதிரி தான் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். எப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்த நெருப்பில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தானோ, நெருப்பில் இருந்து இப்ராஹிம் அலைஹி ஸலாத்த பாதுகாத்துட்டு அந்த ஆயத்தை முடியும் போது அல்லாஹ் சொல்றான், வகதாலிக நுஜ்ஜில் முஃமினீன், முஃமின்களையும் நாங்கள் பாதுகாப்போம், முஃமின்களையும் பாதுகாப்போம். இன்னைக்கு நாம மாற்றுமத இனத்தவர்களுடைய உள்ளத்தை வெல்லுவதற்காக இன்னைக்கு நம்மில் பலர்கள் என்னென்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய அடையாளங்களை, சின்னங்களை இல்லாமலாக்கினா மாற்றுமதத்தவர்களுடைய உள்ளத்தை குளிராக்கலாம் நினைக்கிறார். முஸ்லிம்களுக்கு என்று சொந்தமான உரிமைகள், அது ஆடையிலாக இருக்கலாம், அது இபாதத்திலாக இருக்கலாம், எந்தெந்த விடயத்தில் எல்லாம் அந்த 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 இஸ்லாமிய சின்னங்களை, அதாவது ஷியார்களை இல்லாமலாக்கினா மாற்றுமதத்தவருடைய உள்ளத்தை குளிர்காய வைக்கலாம் என்று ஒருபோது நினைக்கவான. சோதனைகள் கூடுமையுடைய சோதனைகள் குறையாது. உதாரணத்தை கொண்டு சொல்றேன், இதற்கு நானும் ஒரு பொறுப்புதாரி என்று நினைக்கிறேன். இதற்கு நானும் அல்லாஹ்விடத்தில் ஜவாபு சொல்லணும் என்று பயப்படுகிறேன். இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் எது? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் எது? அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். ஆனா அல்லாஹ் விரும்பக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு 25 நபர்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டுடைய சட்டம் இதை நாம மதிக்கிறோம். ஆனால் கவலையான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் பஜார். இன்னைக்கு பஜார்ல 100 கணக்கான மக்கள் புலங்குறாங்க, 100 கணக்கான மக்கள் உண்டு சேர்றாங்க. ஆனா இதை யாருமே கணக்கெடுப்பது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு கொழும்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை எடுத்தால், கிழக்கு மாகாணம், மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் எடுத்தால், ஒரு சஃபில் ஒருவரை வைத்தால் கூட சுபஹானல்லாஹ், ஒரு மஸ்ஜிதுல 100 பேர் தொழலாம், ஒரு சஃபில் ஒருவரை வைத்து. ஆனா இன்னைக்கு இந்த உரிமைகளை பேசுறோம் பேசுறோம் என்றாங்க, யார் பேசுறாங்க என்று விளங்குது இல்ல. இன்னைக்கு இந்த உரிமைகளை பேசுறோம் என்றாங்க, இன்னைக்கு நாங்க பேசக்கூடாது பேசக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களை, யாரு யாரு
அவனுக்கு என்ன தகமைகள் தரப்பட்டிருக்கிறதோ, என்ன சக்திகள் தரப்பட்டிருக்கிறதோ, என்ன பதவிகள் தரப்பட்டிருக்கிறதோ, அந்த பதவியை பாதுகாப்பதற்காக முஸ்லீம்களுடைய உரிமைகளோடு விளையாட வேண்டாம், முஸ்லீம்களுடைய உரிமைகளில் கை வைக்க வேண்டாம். பதவி எங்கிருக்கும் நாளை இருக்காது. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு தந்த பதவியை கொண்டு நீங்க இஸ்லாமிய உம்மாக்கு என்ன செஞ்சீங்கடா? இல்லையா அல்லாஹ், ஏண்ட பொக்கட்டையும் ஏண்ட வீட்டையும் ஏண்ட பதவியையும் ஏண்ட பட்டத்தையும் பாதுகாக்க நான் எதுவுமே செய்யல என்று நாளைக்கு யார் யாரெல்லாம் பதவி பெற்றார்களோ அந்த பதவியை கொண்டு இஸ்லாமிய உம்மாக்கு செய்யாத ஒவ்வொருவரும் கியாமத் நாளில், அந்த நாளை நாங்க நம்புறோம், நம்பாத பலர்கள் இருக்கலாம், அந்த நாளில் யாரெல்லாம் பொறுப்புதாரிகளோ தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வரும் போதே கோர்ட்டுக்கு முன்னால வாராங்க, தனது கட்சிக்கு ஒரு கஷ்டம் வரும் போதே பேசுவதற்கு முன்னால வாராங்க, தன் பதவிக்கு ஒரு பிரச்சனை வரும் போதே தன்னுடைய பவரை பாவிச்சு முன்னால வாராங்க. ஆனா இந்த இஸ்லாமிய உம்மாவுக்கு, இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் போதே முன்னால வரக்கூடிய அந்த பதவியாளர்களை நம்மால் காண முடியாது. அதனால மிக அன்பாக பணிவாக சொல்றேன், எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பயந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெற்ற இந்த இந்த பதவிகளை கொண்டு பொறுப்புகளை கொண்டு இஸ்லாமிய உம்மாவை ஏமாத்த வேண்டாம். நீங்க அரசியல்வாதியாகிறீங்க, பொறுப்புதாரிகளாகிறீங்க, உங்களுக்கு கிடைக்க பெற்றதை கொண்டு இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு எப்படி மாற்றுமத இனத்தை சில சகோதரர்கள் நெஞ்ச நிமிர்த்தி உரிமைக்காக பேசுறாங்களோ, குறைஞ்சது உரிமைக்காக சரி, உரிமை பெற்று தருவதற்காக வேண்டி சரி பேசுங்க. எங்களால் முடிஞ்சது அல்லாஹ்விடத்தில் கையேந்திரது, உங்களுக்கு தரப்பட்ட திறமை முன்னால வந்து பேசுவது, யார் யாருக்கு என்ன திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திறமைகளை பயன்படுத்துங்க. இது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை என்பதை மறக்க வேண்டாம். அதே நேரத்தில் நான் ஒவ்வொரு இடத்திலும் மிக அன்பாக சொல்றேன், ஒவ்வொரு நாளும் முடியும் என்று சொன்னா காய்பான ஜனாசா தொழுங்க. ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதா, ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுவது, எங்களுக்கு ஜனாசாக்களை கலந்து கொள்ள முடியாது. சில ஏரியாக்களை லாக்டவுன் பண்ணப்பட்டு மக்கள் கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறாங்க. ஜம்மியா முடிந்த அளவுக்கு உதவி செய்யறாங்க, நிதா ஃபவுண்டேஷன் முடிந்த அளவுக்கு உதவி செய்யறாங்க, அதே போல அதாவது மஸ்ஜித் ஃபெடரேஷன் முடியுமான அளவுக்கு ஒவ்வொரு அமைப்பு முன்னு சேர்ந்து லாக்டவுன் பண்ணப்பட்ட இடங்களில் உதவி செய்யறீங்க. அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, அந்த உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் சதக்காக்கள் கொடுக்கும் போது இந்த முசீபத்துகள் நீங்கணும் என்ற எண்ணத்தோட சதக்காக்கள் கொடுங்க. உதவி செய்யறது போலயே அதே மாதிரி இந்த இஸ்லாமிய உம்மாவுடைய உரிமைகளுக்காக வேண்டியும் இன்னொரு கூட்டம் உங்களால எப்படியெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அப்படி முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி சதக்காக்களை முடிந்த அளவுக்கு அதிகமாக கொடுங்க. அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுங்க, கதறுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருந்த தகவல் கேள்விப்பட்டா இரவு இரவுல என்ன செய்யுங்க, ஷாவுக்கு பின்னால காய்பான ஜனாசா தொழுங்க, அவர்களுக்காக துஆ செய்யுங்க, அவர்களுடைய குடும்பத்துக்காக.